இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு போர்ப்படையை காட்டுறாங்க. அந்த போர்ப்படையோட தலைவனோட பேரு ஜூ வென்வுவான். அப்படியே ஆப்போசிட்ல இவங்களோட எதிரி நாட்டு படைய பாருங்க, எக்கச்சக்கமான பேர் நிக்கிறாங்க. ஆனா அவர் ஒத்த ஆளா அங்க போயிட்டு இருக்காரு. அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல ஒரு சில பேரு இவர் அந்த ரிங்ஸ எரிமலையில இருந்து எடுத்ததா சொல்றாங்க, சில பேரு இவர் அந்த ரிங்ஸ கல்லறையில இருந்து திருடிட்டதாவும் சொல்றாங்க. அந்த 10 ரிங்ஸும் அவருக்கு சாகா வரத்தையும் கடவுளோட அருளையும் கொடுத்துருக்கு. ஆனா அவர் அந்த 10 ரிங்ஸ வச்சு இந்த உலக நன்மைக்காக போராடாம அவரோட அதிகார வெறிக்காக பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஆப்போசிட் இருக்கிற படை அப்படியே அம்பு மலைய பொழிய ஆரம்பிக்க இவர் அவரோட கையில உள்ள 10 ரிங்ஸையும் வெளியில எடுப்பாரு. பாருங்க படத்துல இந்த சீன் மரண மாசா இருக்கும். அவனுங்க விட்டெறிஞ்ச அம்புகளை அப்படியே தூள் தூளாக்கிட்டு அந்த படக்குள்ள புந்து ஒவ்வொருத்தனையும் சும்மா பொல பொலன்னு பொழக்க ஆரம்பிக்கிறாரு. அடிக்கடி இந்த ஒன் மேன் ஆர்மி ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லுவாங்க இல்ல, இவர் தாங்க சொல்ல போனா ஒன் மேன் ஆர்மி. ஒத்த ஆள நின்னு மொத்த படையை சமாளிச்சிட்டு இருக்காரு. நடந்த இந்த போர்ல நம்ம வெண்ணு மட்டும்தான் சிங்கிள நின்னு இந்த போரை ஜெயிச்சு முடிக்கிறாரு. இப்ப காலம் அப்படியே போக போக அவரோட அந்த படைக்கு இவரே 10 ரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டாராம். அதுக்கப்புறம் அவரோட பலம் வாய்ந்த கூடவே நம்ம ஹீரோட கழுத்துல ஒரு லாக்கெட்டையும் போட்டு விடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ண
சொன்னா, இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து கண்டுபிடிக்கிறான், பயலுக்கு போற 20-25 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அப்படியே நம்ம ஹீரோ பக்கத்துல உள்ள ஒரு லெட்டரை கையில எடுக்கிறான். அந்த லெட்டரை பார்த்ததுமே இவனோட முகமே மாறிடுது. அதை பெருசா எடுத்துக்காம அந்த லெட்டரை தூக்கி போட்டு இவன் வேலைக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அந்த லெட்டர் யாரை அனுப்புறான் அப்படிங்கிற விஷயம் பின்னாடிதான் தெரியும். நம்ம ஹீரோ அவனோட பேரு அடையாளம் எல்லாத்தையும் மாத்தி தான் அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த பையன் ஒரு ஹோட்டலுக்கு வெளியில கார் பார்க்கிங் பண்ணுவாங்கல்ல, அந்த வேலையை தான் பாத்துட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு பைத்தியக்கார ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கிறான். ஹோட்டலுக்கு முன்னாடி பணக்கார பையலுக்கு தானே இந்த காரை கொண்டு வந்து நிப்பாட்டுவானுங்க. அதை பார்க் பண்றதுக்கு முன்னாடி இவங்க அந்த வண்டி எடுத்துக்கிட்டு இந்த ஊர்ல செமையா சுத்தி என்ஜாய் பண்ணுவாங்க. இவங்களோட வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவுக்கு இந்த பொண்ணுக்கும் இவங்க இல்லாம இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான். அவனை பாக்குறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் தான் புதுசா ஆயிருக்குது போல. அந்த பையன் இப்ப கொஞ்சம் மெதப்பா பேசுறான். ஆமா, நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இன்னும் அந்த பார்க்கிங் வேலையை தான் பாத்துட்டு இருக்கீங்களா? ஏன்டா, எவ்வளவு நாளைக்கு நான் இன்னும் அந்த குண்டு சத்திலேயே குதிரை ஓட்டிட்டு இருப்பீங்க? வேற ஏதாச்சும் நல்ல வேலையா இருந்தா பாருங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பத்தியும் அசிங்கப்படுத்தி விட்டுருவான். வெளியில வந்த அவங்க, மச்சான் எப்படா நம்ம வேலையை பத்தி தப்பா பேசலாம்? நம்ம நமக்கு பிடிச்ச வேலையை செய்யற மச்சான், என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். அவன மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பப்புல போயிட்டு பாட்டு பாடி செம்மையை என்ஜாய் பண்றாங்க. அப்படியே மட்டையாயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் எப்பவும் போல நம்ம ஹீரோவும் கூடவே அவனோட ஃப்ரெண்டும் வேலைக்கு போயிட்டு இருக்கப்போ அந்த பஸ்ல ஒரு குறுந்தாடிக்கிற வரான். ஹீரோ, என்ன அவனுக்கு வேணும் அப்படின்னு கேட்டா, உன் கழுத்துல உள்ள லாக்கெட்டை கொடுத்துரு, நான் பேசாம அங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்லிடுவான். அதனால அவனோட கேங்க சேர்ந்த ரெண்டு பேரும் நம்ம ஹீரோவை பிடிச்சு பாடுங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டு காரி, டேய், அவன் கூட நான் 10 வருஷமா ஃப்ரெண்டா இருக்கிறேன்டா, அவன் ஒரு பச்சை மண்ணு, அவன் கூட சண்டைக்கு போறீங்களா அப்படின்னு கேட்க, ஃப்ரெண்டு காரிக்கு மூஞ்சிலே ஒரு அடி. அப்படியே வந்து நம்ம ஹீரோ ஒரு அடி அடிக்கலாமே பாக்க, நம்ம ஹீரோ குத்து விடுவான் பாருங்க ஒண்ணு குறுந்தாடிக்காரனுக்கு. அப்படியே அவன் பறந்து போய் விழுவான். ஃப்ரெண்டு காரி வாய பொழக்கற, அப்படியே சண்டை ஆரம்பிச்சிச்சு அவ்வளவுதான். நம்ம ஹீரோ அங்க இருக்கிறவங்களை போட்டு மரண போல பொழக்கறான். நடக்கிற அந்த சண்டையெல்லாம் அந்த பஸ்ல உட்கார்ந்துருக்க ஒருத்தன் லைவ் அப்படியே சோசியல் மீடியால ஷேர் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இப்படியே எங்க சண்டை ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்க, இப்ப அந்த கேங்க சேர்ந்த ஒரு மலமாடு ஒருத்தன் வரான். பார்க்கவே மாமிசம் மலமா இருக்கிறான். அவனோட ஒரு கை பாத்தீங்கன்னா பாதியா காணும், ஆனா அந்த கைக்குள்ள இருந்து ஒரு ஆயுத வெளியில வருது. அதை வச்சு நம்ம ஹீரோவை போட்டு தள்ள பாக்க நம்ம ஹீரோவை சமாளிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த பஸ் ஓட்டிட்டு இருந்த டிரைவர் பாத்தீங்கன்னா இவங்க சண்டை போட்டதை பார்த்துட்டு குறுக்க வந்த கார் மேல விட அவரோட தலைய அங்க உள்ள ஸ்டேரிங்ல அடிச்சு அவர் மட்டையாக, நம்ம ஹீரோ அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிட கூடாது அப்படின்னு அந்த டிரைவர் சீட்ல வந்து உட்கார்றான். அப்பயே அந்த தடிமாடு நம்ம ஹீரோ விடாம போட்டு தள்ள பாக்க அந்த ஃப்ரெண்டு காரி ஒரு சிலிண்டர் எடுத்து அந்த பயலோட தலையிலே ஒரு போடு, நீ போட மச்சான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவ வண்டியை ஓட்டுறா. மறுபடியும் அந்த மண்டையும் கூட நம்ம ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறான். சண்டை போட்டதுல அந்த பஸ் பாத்தீங்கன்னா பாதியா பிரிய ஆரம்பிச்சிரும். அதனால உள்ள இருக்கிற பேசஞ்சருக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ என்ன பண்றான், இது டபுள் பஸ்ஸா இருக்குது இல்லையா, அதனால ஃப்ரண்ட் சீட்டுக்கு போயிட்டு அங்க நின்னுட்டு இருக்கிற அந்த கேங் லீடரோட பசங்க எல்லாத்தையும் அடி அடின்னு அடிச்சு போட்டு அந்த மலமாடுக்கு நல்லா ஒரு கிடுக்கு புடிய போட்டுறான். அந்த கேப்ல இங்க உள்ள பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே இவன் பக்கத்துல உள்ள இன்னொரு பஸ்ஸுக்கு அமிச்சு விடுறான். கடைசியா அந்த மலமாடு கூட சமய சண்டை போட்டுட்டு இருக்கப்போ அந்த பயல பஸ்ஸோட ஒரு பாதி பக்கமா தள்ளிவிட்டு இன்னொரு பாதி பக்கம் நம்ம ஹீரோ நேக்கா வந்துருவான். ஒரு வழியா அந்த ஃப்ரெண்டு காரி இந்த பஸ்ஸையும் நிப்பாட்டிட்டா. ஆனா இவ்வளவு சண்டை நடந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோ அவனோட கழுத்தை பாக்குறான். நம்ம ஹீரோ போட்டிருந்த அந்த லாக்கெட்டை நம்ம ஹீரோக்கே தெரியாம அந்த மலமாடு ஆட்டைய போட்டாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சதுமே வீட்டுக்கு வந்ததுமே அவசர அவசரமா எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கான். என்னடா சீப்ப எங்கடா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, அடுத்து அவன் என்னோட தங்கச்சியை தேடிதான் போவான், ஏன்னா இன்னொரு லாக்கெட் அவகிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, டேய் பைத்தியக்காரா, ஃபர்ஸ்ட் நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றா, ஒரு மொட்டையை நடனா இவ்வளவு பெரிய வாள் எடுத்து பஸ்ஸே ரெண்டு துண்டாக்குறான், அவன் கூட அசால்ட்டா நீ சண்டை போட்டுட்டு இருக்க, 10 வருஷமா உனக்கு சண்டை தெரியுங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாதடா, யாரா நீ அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும், இல்ல சாரி நான் கொஞ்சம் அவசரமா கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, சரி மிச்சக்கதையை வந்து பிளைட்ல சொல்றான்னு சொல்லிட்டு இவளும் கூடவே அவனோட தங்கச்சியை காப்பாத்த போயிட்டு இருக்கா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ மறுபடியும் அவனோட பிளாஷ்பேக்கையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இவனுக்கு அவனோட அப்பா தான் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் சாதாரண ட்ரைனிங் கிடையாதுங்க, தூக்கம் இல்லாம பகல் இரவுன்னு பாக்காம எனி டைம் நம்ம ஹீரோவை ட்ரைனிங் எடு ட்ரைனிங் எடு அப்படின்னு இவனோட அப்பா டார்ச்சர் பண்ணிருக்காரு. நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம கத்துக்கிட்டு இருந்திருக்கான். இவன் ஒரு பக்கம் வெறித்தனமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க, இவனோட தங்கச்சி ஒருத்தி இருக்காளே, அவ யாரோட தயவு இல்லாம அவளே தன்னந்தனியா அந்த கும்ஃபு கலையை கத்துக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ முழுசா அந்த கலையை கத்துக்கிட்டு ரெடி ஆனதுக்கு அப்புறமா ஹீரோட அப்பா அவங்கிட்ட ஒரு ஆளோட பேரை கொடுத்து இவனை கொண்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கையெழுத்து போட நம்ம ஹீரோ ரிசீவ் பண்ண ஒரு மண்டையை ஒருத்தன் வரான். ஆல்ரெடி நம்ம ஹீரோ அந்த பஸ்ல சண்டை போட்டால அத ஒரு குண்டை எடுத்து சோசியல் மீடியால போட நம்ம ஹீரோவோட ஃபைட்டிங் ஸ்கில்ல பத்தி இந்த உலகத்துல உள்ள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால அந்த பைய ஃபைட்டிங் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு அவன கூட்டி போறான். அங்க ஒவ்வொருத்தரும் குண்டுக்குள்ள அவன அடிச்சிட்டு செத்துட்டு இருக்கப்போ இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்துல அவர் கூடவே ஒரு அசிஸ்டன்ட் இருப்பானே, அவனுக்கும் ஒரு பெரிய மான்ஸ்டருக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அத அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து செம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட சிஷ்யனாச்சே, அதனால அவரே அந்த மான்ஸ்டரை அடிச்சு மட்டையாக்கிட்டாரு. அதுக்கப்புறமா தான் தெரியுது அவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போல.
சும்மா பிராக்டிஸ் எடுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா போர்ட்டல் ஓபன் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ள போக, நம்ம ஹீரோவா அந்த அரமண்டைய தம்பி உன்னோட சட்டையை கழட்டுப்பா அப்படிங்கிறான். எது சட்டையை கழட்டணுமா, நான் எதுக்கடா கழட்டணும் அப்படின்னு கேட்டா, அதான் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டே, இனிமே நீ சண்டை போட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறான். அட பாவிகளா, அதுக்கு தான் லெப்ட்ல சைன் கேட்டிக்கலாடா. சரி, நமக்கு தான் கும்ஃபு எல்லாம் தண்ணி பட்டா பாடாச்சு, எவனா இருந்தாலும் அடிச்சு தம்சம் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சட்டையை கழட்டிட்டு கூண்டுக்குள்ள வந்து நின்னா, ஓயால இவங்க கூட சண்டை போட போறதே இவனோட தங்கச்சி தான், பல வருஷமா பேசிக்கல பாத்துக்கல, பாசத்துல பாஞ்சு வந்து கட்டி பிடிச்ச அண்ணா அப்படின்னு கத்துவான்னு பார்த்தா, போட்டு நம்ம ஹீரோவை பொல பொலன்னு பொழந்துட்டு இருக்கா. இனி கோமா இருக்குன்னு தெரியும், கொஞ்சம் பொறுமையா இரு, நான் சொல்றத கேளுந்து நம்ம ஹீரோ வாயை திறந்து பாக்குறான், ஒண்ணும் வேலைக்காகல. ஏன்னா பல வருஷமா நம்ம ஹீரோ அவனோட தங்கச்சி என்னன்னு கூட போய் எட்டி பாக்கல, அவ கூட பேச்சுவார்த்தை கூட இல்ல, அந்த கோவம் அந்த பொண்ணுக்கு. இப்ப நம்ம ஹீரோ இந்த பாரு, நம்மளோட அப்பா நம்மள தேடி வந்துட்டு இருக்காரு, நான் சொல்றத நம்பு, நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோன்னு சொல்றப்போ, இப்ப அந்த தங்கச்சிக்காரே ஒரு பிளாஷ் பேக் நினைச்சு பாக்குறான். நம்ம ஹீரோட அப்பா ஹீரோ கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருப்பாருல, இவன் அந்த வேலையை செஞ்சு முடிக்க கிளம்ப அந்த நேரம் பார்த்து இந்த தங்கச்சிக்காரி, அண்ணா என்ன விட்டு போகாத, என் கூடவே இரு அப்படின்னு கெஞ்சிருப்பா. ஆனா அந்த பைய, நான் போயிட்டு ஒரு மூணே நாள்ல திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படி போனவன் ஆறு வருஷமா திரும்பி வந்திருக்கவே மாட்டான். இதை நினைச்சு பார்த்ததுமே நம்ம தங்கச்சிக்காரிக்கு செம்ம கோபம், ஒரு எத்து உழுவா பாருங்க, அப்படியே நம்ம ஹீரோ மட்டை ஆயிருவான். இப்ப மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தங்கச்சிக்காரி கிட்ட ஹீரோவும் ஃப்ரெண்டு காரியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அவன், அப்பா என்னோட லாக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு, அடுத்து உன்னோட லாக்கெட்டை தான் தேடி வருவாருன்னு சொல்றான். அதை வச்சு அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயம் தெரியல, ஆனா அது நல்லதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இந்த தங்கச்சி தான் செம்ம கோபத்துல இருக்காளே, ஆறு வருஷமா அவன் வராதனால ஒரு தனி ஆளா நின்னு இவ்வளவு பெரிய இடத்த நான் உருவாக்கிருக்கேன். ஆக்சுவலி இந்த மொத்த ஃபைட்டிங் காம்படிஷன் பில்டிங்கே இவளோட தான் போல, இவ்வளவு நாள் வராம இப்ப மட்டும் எதுக்குடா வந்து அப்படின்னு கேட்க, சரி என் மேல பாசம் இல்ல நான் ஒத்துக்கிறேன், ஆனா எனக்கு ஏன் அடிக்கடி லெட்டர் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த போஸ்டல் கார்டை காட்டுறான். லெட்டரா, உனக்கு எவன்டா லெட்டர் போட்டது அப்படிங்கிற மாதிரி இந்த தங்கச்சிக்காரி கேட்க, நீ லெட்டர் போடலையா, அப்ப யார் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்க, திடீர்னு இந்த பில்டிங்ல உள்ளவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவானுங்க, இது ஒரு டிராப் அப்படிங்கறத இப்பதான் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அந்த லெட்டரை இவளோட தங்கச்சி மாதிரி ஹீரோவோட அப்பா தான் அமைச்சிருக்காரு, ஏன்னா அப்பா தான் அந்த தங்கச்சியை தேடி நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வருவான், அப்ப அவளோட லாக்கெட்டையும் நம்ம தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் அந்த அப்பா எல்லா வேலையும் பாத்துருக்காரு. இப்ப ஹீரோட அப்பாவோட ஆட்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இடத்த அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கச்சிக்காரிங்கிறது போக வழி சொல்லுவான்னு பார்த்தா, நீயே தப்பிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா, சரி வேற வழி கிடையாது, இங்க இருந்து டேரக்டா கீழே இறங்கணும் அப்படின்னா அப்பாவோட ஆட்கள் போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு இந்த பில்டிங் கட்டுறதுக்கு கம்பி சாரம் கட்டிருப்பானுங்க, அதன் வழியா கீழே இறங்கலாமேனு ஃப்ரெண்டு காரியை கூப்பிட்டா, டேய் இவ்வளவு ஹைட்டா இருக்குது நான் வர மாட்டேன், அவன் அடம்பிடிக்கிறா, கொஞ்சம் அந்த லிப்ட் வரைக்கும் போயிட்டோம்னா நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம், வா போலான்னு கூப்பிட ஃப்ரெண்டு காரியை ஒத்துக்கிட்டு அவன் கூடயே வந்துட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு அந்த அப்பங்காரனோட ஆட்கள் வர ஹீரோவுக்கும் அந்த ஆட்களுக்கும் செம்மைய ஃபைட் போயிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோ அந்த ஆட்களை சமாளிச்சிட்டு இருக்கான். அதே நேரத்துல இந்த ஃப்ரெண்டு காரி அங்க உள்ள ஒருத்தன் அட்டாக் பண்ண வர, இவன் அங்க உள்ள மூங்கிய புடிச்சு தொங்கிட்டு இருப்பா, கீழே விழுதான்னு வச்சுக்கோங்க சதறுதாங்கதான். நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டை காப்பாத்த அப்படி இப்படிமா தாவி வந்து அவளோட கைய பிடிச்சுக்கிறான். ஆனா அந்த நேரம் பார்த்து இன்னொருத்த வந்து சண்டை போட வர ஃப்ரெண்டு காரியோட கைய விட்டுறான். பார்த்தா தங்கச்சி காரி குறுக்க புந்து அந்த ஃப்ரெண்டு காரிய காப்பாத்திடுறான். இப்ப அண்ணன் கூட தங்கச்சியும் கை கோத்துட்டா, ரெண்டு பேரும் மாறி மாறி அங்க உள்ளவங்க எல்லாம் துவச்சு எடுக்கிறாங்க. இப்ப அந்த தங்கச்சி காரி, இப்ப புரியுதா உனக்கு, ஒருத்தரை தனியா விட்டுட்டு போனா அதோட வழி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ பழி வாங்கறதுக்கு தான் விட்டு போயிருக்கா போல அவ ஒரு பக்கம் சண்டை போட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ ஒரு மாஸ்க் போட்டவங்க கூட சண்டை போட்டு இருக்கான். இவன் தான் சின்ன வயசுல நம்ம ஹீரோவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பான். அந்த பையன் நம்ம ஹீரோவை திட்டத்திட்ட கொல்ல போற ஸ்டேஜுக்கு போயிடுவான். அப்ப நம்ம ஹீரோ அவனோட கத்தி எடுத்து அவனையும் போட்டு தள்ளுற லெவலுக்கு போறப்போ திடீர்னு அவனோட கைய ஏதோ ஒரு சக்தி இழுக்குது. பார்த்தா ஹீரோ அப்பாவோட என்ட்ரி, அவர்கிட்ட இன்னொரு லாக்கெட்டும் கிடைச்சிருச்சு. அவர் நம்ம ஹீரோ பார்த்து, நான் எவ்வளவு தடவை சொன்னேன்டா என்னோட ஆட்கள் கிட்ட, நான் எவ்வளவு பேத்த அமிச்சாலும் அவன உங்களால கொல்ல முடியாது அப்படின்னு, அது உண்மை அப்படிங்கறத நீ நிரூபிச்சிட்ட, நீ என்னோட மகன் தான், இத்தனை வருஷங்களா நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வா நம்மளோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ அவனோட அப்பாவை பார்த்ததுனால அவனு கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டான், அவரோட வீட்டுக்கும் போயிட்டு இருக்கான். சொல்ல போனா நம்ம ஹீரோட அப்பா அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே வச்சிருக்காரு. இன்னும் அந்த 10 ரிங்ஸ் அப்படிங்கிற அந்த அகாடமியை நடத்திக்கிட்டு தான் இருக்காரு. இப்ப எல்லாருமே அந்த அகாடமிக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டு காரி ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த தங்கச்சி கிட்ட கேக்குறான், என்ன உன்னோட அப்பா இவ்வளவு கொடூரமானவனா இருக்கிறான், அவன் நம்மள கொன்றுவானா அப்படின்னு கேட்டா, கொன்றுவாரா, அவரு நீ இருக்கிற விஷயத்தையே மறந்துடுவாரு, அப்படிதான் சின்ன வயசுல என்னையும் மறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் உன் அப்பாவுக்கு மேல பாசம் இல்லையா அப்படின்னு கேட்டா, முன்னாடி இருந்துச்சு, ஆனா என் அம்மா இறந்ததுக்கு அப்புறமா என்ன பாக்குறப்பெல்லாம் அவருக்கு அம்மாவோட ஞாபகம் வர ஆரம்பிச்சுதான், அதனால அவர் என்ன பாக்குறதே விட்டுட்டாராம். அது மட்டும் இல்ல, பசங்களுக்கு மட்டும் பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாரு, என்ன ஒரு கண்டுக்கவே இல்ல, அதனால நான் தூரமா இருந்தே அந்த பசங்களோட டெக்னிக் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு கட்டத்துல அவங்கள விட பெட்டராவே நான் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கடைசியா என்னோட அண்ணனும் திரும்பி வர மாட்டான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டேன், அதுக்கப்புறமா தான் நான் ஃபைட்டிங் கிளப் ஆரம்பிச்சதான் சொல்றேன். அப்ப உனக்கு வயசு என்ன அப்படின்னு ஃப்ரெண்டு காரி கேட்டா, 16ங்கிறாங்க, 16 வயசுலயே ஃபைட்டிங் கிளப் ஆரம்பிச்சிருக்கா பாருங்க, அப்பவ என் அப்பாவுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம் இருந்தான்னு நான் எனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஹீரோ கேக்குறான், எப்படிப்பா எங்களை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் கண்காணிச்சுட்டு தான் இருந்தேன், நீங்க உங்களோட வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் 10 வருஷத்தை கொடுத்தேன், ஆனா உங்களோட வாழ்க்கையில நீங்க என்னத்தை சாதிச்சீங்க, அதனால இனிமே நீ என் பக்கம் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட அப்பா சொல்ல, அது ஒரு நாளும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். அப்பதான் ஹீரோட அப்பா ஒரு பிளாஷ் பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அதுல நம்ம ஹீரோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் அந்த டேலோ கிராமத்துல உள்ளவங்களுக்கு பிடிக்காம போக, ஹீரோட அம்மா அந்த கிராமமே வேணாம்னு சொல்லிட்டு வெண்வு கூட வந்துட்டாங்க. அவங்க மட்டும் தியாகம் பண்ணல, ஹீரோட அப்பா கூட அவரோட அந்த 10 ரிங்ஸையும் கரட்டி வச்சுட்டு
யார் உயிரையும் எடுக்காம யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாம பொண்டாட்டி புள்ளன்னு ரொம்ப சந்தோஷமா தான் உங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு. ஆனா பாவம், நம்ம ஹீரோவோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா வெண்ணுவால அந்த மனைவியோட இழப்பை தாங்க முடியல. எனி டைம் அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் அந்த டேலோ கிராமத்தை பத்தி இவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப அவரு காட்டுக்குள்ள ஒரு ரகசிய கதை இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. அங்கதான் உன்னோட அம்மா காத்துட்டு இருக்கதா சொல்றாரு. ஆனா அவர் சொன்ன விஷயத்தை மத்தவங்க எப்படி நம்புவாங்க? நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், ஆனா இந்த விஷயத்தை உன்னோட அம்மா தான் என் முன்னாடி வந்து சொன்னாங்க. உங்க அம்மாவோட ஸ்பரிசத்தை கூட என்னால உணர முடிஞ்சு. உன்னோட அம்மா என்கிட்ட ஒரு உதவி கேட்டதா சொல்றான். என்ன உதவிப்பா அப்படின்னு கேட்டா, அந்த டேலோ கிராமத்துல வாழ்ந்தவங்களுக்கு ஹீரோவோட அப்பா அவங்க கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் பிடிக்கல. அதனால அந்த கிராமத்திலே உள்ள ஒரு மதில் சுவருக்கு பின்னாடி நம்ம ஹீரோவோட அம்மாவை அடைச்சு வச்சிருக்கதா அவங்களே நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு முன்னாடி வந்து சொல்லிருக்காங்க. உடனே நம்ம அந்த கிராமத்துக்கு போகணும், அடைஞ்சு கிடக்குற உன்னோட அம்மாவை காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி வெண்ணு சொல்ல, நம்ம ஹீரோ மறுக்கிறான். அப்பா அம்மா எப்பவும் செத்து போயிட்டாங்கப்பா, அவங்க மறுபடியும் திரும்ப வர மாட்டாங்க, அவங்க கதவுக்கு பின்னாடி இருந்தெல்லாம் கூப்பிடல அப்படின்னு சொல்ல, அப்படியா உங்க அம்மா ஒரு குழுவை விட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட இருந்து பறிச்சு அந்த லாக்கெட் எடுத்துட்டு போயிட்டு ஒரு டிராகனோட கண்ணுல பொருத்துறான். உடனே அந்த இடம் முழுக்க தனியா மாறி போயிடுது. அங்க ஒரு பசலும் உருவாகுது. முதல்ல அவங்க அந்த கிராமத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த மந்திர காடை கடக்கணும் இல்லையா. அந்த காட்டுக்குள்ள போந்து அந்த கிராமத்துக்கு போறதுக்கான வழி இந்த பசல்ல தான் இருக்கான். இது ஒரு விசேஷ நாள்ல மட்டும்தான் நடக்குமா? அதுக்கு இன்னும் மூணே நாள் மட்டும்தான் இருக்கு. மூணு நாளுக்கு அப்புறமா நம்ம அந்த கிராமத்துக்கு போறோம், உன்னோட அம்மாவை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கேக்குறான். ஒருவேளை அந்த கிராமத்துல உள்ளவங்க நம்மள தடுத்து நிப்பாட்டினா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டா, ஒருவேளை அவனுங்க அப்படி தடுத்து நிப்பாட்டணும் நினைச்சானுங்கன்னு வச்சுக்கோ, அந்த மொத்த கிராமத்தையுமே எரிச்சு அவங்கள மண்ணோட மண்ணா மாத்திருவான்னு சொல்றாரு. நினைச்சப்பா நீங்க கண்டிப்பா திருத்திருக்கவே மாட்டீங்கன்னு நினைச்சேன், அதே மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க பண்றது ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, கட்டுப்பான நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோவையும் தங்கச்சியும் தூக்கி போட்டு ஒரு மிதி மூணு பேத்தையும் தனியா ஒரு ரூம்ல போட்டு அடைச்சாரு. இப்ப உங்க மூணு பேரும் அடைஞ்சு கிடக்குற அதே ரூம்ல இன்னொரு வயசான மனுஷன் இருக்கிறான். யோ நீ யாரியா, உன்னை எதுக்கே அவன் அடைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு கேட்டா, நான் ஒரு பெரிய நடிகன்ப்பா, என்ன ஒரு நாள் உன்னோட அப்பா தான் ஏதோ தீவிரவாதி வேற வேஷம் போடணும்னு கூப்பிட்டாரு, அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது உங்க அப்பனே பெரிய தீவிரவாதி அப்படின்னு. ஒரு கட்டத்துல ஜெயில இருக்கிற என்ன வெளியில எடுத்து போட்டு தள்ளாமே உன்னோட அப்பன் ட்ரை பண்ணா, அப்ப என்னோட நடிப்பு திறமைய நான் காமிச்சு உன் அப்பா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். படுபாவி பைய இத்தனை வருஷங்களா என்ன தூக்கி இந்த ஜெயில போட்டு வச்சிருக்கதா இந்த வயசான மனுஷன் சொல்ல, அங்க முகமே இல்லாம ஒரு வித்தியாசமான மிருக வருது, அதை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே பயந்து போறாங்க. யோ அது என்ன கருமையா சொல்ல, ஆனா அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு வருஷத்துக்கு ஒரே ஒரு விசேஷ நாள்ல மட்டும் தானே போக முடியும், அப்புறம் எப்படி இந்த மோரிஸ கிராமத்துக்குள்ள கூட்டு போக முடியும் அப்படின்னு கேட்டா, இது அந்த கிராமத்தை சேர்ந்ததுதான் இல்லையா, அதனால அந்த காட்டுக்குள்ள எப்படி பூந்து போகணும் அப்படிங்கிற விஷயம் இந்த மோரிஸ்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த காட்டுக்குள்ள இவங்களை சேஃபா கூட்டிட்டு போறேன்னு மோரிஸ் சொல்லுது. இவங்களும் பேசாம ஹீரோவோட அப்பாவுக்கு முன்னாடி இந்த கிராமத்துக்கு போயிட்டு இவனோட அப்பாவால அந்த கிராமத்துக்கு இருக்கிற ஆபத்தை முன்கூட்டியே சொல்லிடலான்னு முடிவெடுத்து இவங்க இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலாமே பாக்குறாங்க. தங்கச்சிக்காரி பல வருஷமா அங்கதானே இருந்தா, அதனால எங்கெல்லாம் போகணும் தப்பிக்க வழி இருக்கும் அப்படிங்கறது இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஒரு கார் ஆட்டையை போட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பலாமேன்னு பாக்குறாங்க. இவங்க தப்பிச்சு போற விஷயம் இங்க உள்ள ஆட்களுக்கு தெரிஞ்ச போக அவங்களோட காரை விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட கார் இந்த இடத்த விட்டு வெளியில போகணும் அப்படின்னா ஒரு சேஃப்டி டோரா தாண்டணும். அதனால இங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு அடியால தூக்கி உள்ள போட்டு கார்ல உள்ள டிஸ்பிளேல இவனோட ரேகையை வச்சதுமே அங்க உள்ள டோர் ஓபன் ஆயிருது. ஓபன் ஆன கொஞ்ச நேரத்திலேயே அந்த டோரை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதனால பின்னாடி வந்துட்டு இருந்த எந்த காராலையும் இவங்களை ஃபாலோ பண்ண முடியல. காருக்குள்ள இருந்த அந்த அடியாலையும் வெளியில தூக்கி போட்டுறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் தெரியுது, அவருக்கும் செம்மைய வெறி ஏறுது. இப்ப காலையில நம்ம ஹீரோ மத்தவங்க எல்லாம் அந்த காட்டுக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டுறாங்க. இந்த ஃப்ரெண்டு காரிக்கு தான் ரேஸ் கார் ஓட்டுறதெல்லாம் அசால்ட்டான விஷயமாச்சே. இப்ப காட்டுக்குள்ள அந்த வண்டி போக ஆரம்பிக்குது. இந்த காடு உள்ள இருக்கிறவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ள பாக்குது. ஆனா மோரிஸ் கரெக்டா வழி சொல்ல இவங்க கார் அந்த பக்கமா இந்த பக்கமா திருப்பி திருப்பி ஓட்டிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த காடை டாப் ஆங்கிள் காட்டுவானுங்க பாருங்க, அந்த வழி எங்கெல்லாம் போயிட்டு இருக்கு இவங்க கார் எங்கிட்டு போகுது அப்படிங்கறத சூப்பரா காட்டியிருப்பானுங்க. ஒரு வழியா அந்த காட்டை தாண்டி ஒரு அருவிக்கு முன்னாடி இப்ப வந்து கார் நிக்குது. இப்ப அந்த மோரிஸும் அந்த நீர்வீழ்ச்சிக்குள்ளதான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்ல இவங்களும் காரை உள்ள விடுறாங்க. கடைசியா அந்த டேலோ கிராமத்துக்கும் வந்துட்டாங்க. அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மிருக எல்லாமே ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. அதே நேரத்துல பாக்குறதுக்கு அவ்வளவு அழகாவும் இருக்கு. பாருங்க நம்ம மோரிஸோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்க நிறைய பேர் இருக்காங்க. வழியில அப்படியே டிராகன் முகத்தோட இருக்கிற ஒரு குதிரையும் பாக்குறாங்க. இந்த கிராமத்தோட சிங்கத்தை பாத்தீங்களா, எம்மான் தண்டி இருக்குதுல. இப்ப அவங்க வரப்போற விஷயம் இந்த கிராமத்துல உள்ளவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் போல. அதனால ரெடி அண்ட் லைன் கட்டி நிக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் நாங்க உங்களை அட்டாக் பண்ண வரல, கொஞ்சம் பொறுமையா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறான். ஆனா அங்க உள்ளவங்க இவங்களை அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோவோட ஆன்டி தடுத்து நிப்பாடுறாங்க. நம்ம ஹீரோவையும் கூடவே அவனோட தங்கச்சியையும் அவ்வளவு அன்பா பாசமா அந்த அம்மா வரவேற்குது. அப்பதான் நம்ம ஹீரோ அப்பா கோமா அந்த கிராமத்தை
கிராமத்துக்குள்ள படையெடுத்து வந்துட்டு இருக்காரு, நமக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்றான். சரி, உன்னோட அப்பா எதுக்காக எங்க கிராமத்தை நோக்கி வரணும் அப்படின்னு கேட்டா, இல்ல நீங்க அந்த கதவுக்கு பின்னாடி என்னோட அம்மாவை மறைச்சு வச்சிருக்கதா அவர் நம்பிட்டு இருக்காரு, அதனாலதான் அங்க வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட ஹீரோட ஆண்டியும், உங்க அப்பா இன்னும் அந்த 10 ரிங்ஸ் கையில தான் போட்டுருக்காரு அப்படின்னு கேட்டா, அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா அவர் அதை கழட்டவே இல்ல அப்படின்னு சொல்றான். அப்பதான் அந்த அம்மா இந்த கிராமத்தோட வரலாற பத்தி சொல்ல ஆரம்பிக்குது. இந்த டாலோ கிராமம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிராமம் மட்டும் கிடையாதான், நம்ம பூமியில எப்படி செழிப்பான பசுமையான பல நகரங்கள் இருக்கோ அதே மாதிரி அவங்களோட ஊர்ல எடுத்திருக்கு. சுமார் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டாலோ கிராமத்துல எல்லா மக்களும் அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். ஆனா திடீர்னு அந்த இருளறக்கன் இவங்களோட நாட்டை தாக்க ஆரம்பிச்சானா. அவன் அவனோட ஆட்களை அனுப்பிச்சு மனிதர்களோட ஆத்மாவை அவன் ஒரு உணவா உட்கொண்டு அவனோட சக்தியை பெருக்கிக்கிட்டானா. இங்க உள்ள பெரிய பெரிய நகரத்தெல்லாம் போட்டு தள்ளதுக்கு அப்புறமா அடுத்தவங்க பூமியில உள்ளவங்களையும் கொல்லலாமே வந்தாங்களா. அப்ப இந்த கிராமத்தை சேர்ந்த தலை சிறந்த வீரர்களை பூமியை காப்பாத்துறதுக்கு இவங்க அமைச்சிருக்காங்க. அப்பதான் இவங்களை காப்பாத்த ஒரு ரட்சகர் வந்திருக்காரு, அது அந்த மிகப்பெரிய டிராகன் தான். அந்த டிராகன் மக்களுக்கு உதவி பண்ணி அந்த இருள் அரக்கனை ஒரு இருளான கதவுக்கு பின்னாடி அடைச்சு வச்சிருந்தாங்களா. அதான் இத்தனை வருஷங்களா இந்த அம்மாவும் இந்த கிராமத்துல உள்ளவங்களும் பாதுகாத்துட்டு இருக்காங்களா. இப்போ நம்ம ஹீரோட அப்பா மட்டும் இந்த கதவை திறக்கிறதுக்காக வரல, எக்கச்சக்கமான பேரு அந்த கதவை திறக்கிறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க. அப்படி வந்தவங்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்ற ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா, அவங்கள அந்த கதவை தான் கூப்பிட்டுச்சான், அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிறதா அது சத்தியம் பண்ணிச்சான், அதான் நம்பிதான் அந்த கதவை திறக்கிறதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. உன்னோட அப்பாவுக்கு கூட அந்த இருள் அரக்கன் தான் அது மாதிரியான ஒரு இல்யூஷனை கொடுத்து இங்க வர வச்சிருக்கிறதா இந்த ஆண்டி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க கண்டிப்பா ஒரு நாள் இந்த டாலோ கிராமத்துக்கு வருவீங்க, உங்க கிட்ட இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னோட அம்மா கொடுத்ததா நம்ம ஹீரோவுக்கும் தங்கச்சிக்கும் இந்த கிராமத்தோட பாரம்பரிய உடைய கொடுக்குறாங்க. இப்ப அந்த தங்கச்சி தனியா உட்காந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ கூட அந்த ஆண்டி வராங்க. இங்க உன்னோட அப்பா கிடையாதுமா, இந்த டாலோ கிராமத்துல எல்லாருமே சமம் தான், போய் உன்னோட வித்தியை காட்டு அப்படின்னு சொல்ல அவ தனியா போயிட்டு செமையா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு காரி, சும்மா தானே இருக்கும் நம்ம ஏதாவது கத்துக்கலாமே அப்படின்னு அம்பு விடுறது அப்படின்னு இங்க உள்ளவங்கள்ட்ட கேட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ அவனோட ஆண்டியை பாக்குறதுக்காக வரான். அம்மா அந்த 10 ரிங்ஸையும் கட்டுப்படுத்துவாங்களே, அந்த கட்டுப்படுத்துற வித்த உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், அதான் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்க அந்த அம்மா நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த கலையை கத்துக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம ஹீரோ அந்த அம்மா கிட்ட சமய அடிதான் வாங்கிட்டு இருக்கான். இப்படியே அன்னைக்கு நாள் போயிடுது, நைட் ஆகுது, அவன் ஒரு விஷயத்த பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோட அம்மா எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. ஹீரோ சின்ன வயசா இருக்கிறப்போ அவனோட அம்மா அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோட அப்பதான் எந்த தப்பு செய்யாம அந்த 10 ரிங்ஸையும் கழட்டி வச்சுட்டு நல்லவனா வாழ்ந்துட்டு இருப்பாருல, ஆனா அவருக்குன்னு இருக்கிற எதிரிகள் அவரை போட்டு தள்ளுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பாவம் அந்த இடத்துல நம்ம ஹீரோட அம்மா மட்டும் தான் இருந்திருப்பாங்க. ஹீரோவை தனியா அமைச்சிட்டு அந்த அம்மா மட்டும் அங்க உள்ளவங்கள்ட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சண்டையோட முடிவுல பாவம் அந்த அம்மாவை எல்லாரும் சாகடிச்சுட்டு போயிட்டானுங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ ஒரு ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு தான் இருந்திருப்பான். அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோட அப்பா அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. தன்னோட மனைவி இறந்து போனதுமே அவருக்கு மறுபடியும் அந்த வெறி வருது. அந்த 10 ரிங்ஸை மறுபடியும் அவரோட கையில போடுறாரு. அவரோட மனைவியோட சாவுக்கு எவையவெல்லாம் காரணமோ அவனெல்லாம் தேடி தேடி கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஹீரோ ரெடி ஆனதுக்கு அப்புறமா அவங்ககிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருப்பாரு. அந்த அசைன்மெண்ட் வேற எதுவும் இல்ல, இவனோட அம்மாவை சாகடிச்சவன தான் இவனை கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அமைச்சு விட்டுருப்பாரு. ஆனா அதை நம்ம ஹீரோ செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்லிருப்பாங்க. உண்மையை சொன்னா அந்த பையனை நம்ம ஹீரோ கொண்டுட்டான். அவனை கொண்ட அந்த குற்ற உணர்ச்சியில மறுபடியும் அவனால அந்த அப்பாவை வந்து பார்க்க முடியல, அதனாலதான் அவன் வெளிநாட்டுக்கு ஓடி போயிருப்பான். இந்த கதையெல்லாம் கேட்ட அந்த ஃப்ரெண்டு காரியும், ஒன்னும் பயப்படாதரா எல்லாம் நல்லபடியாவே முடியும் சொல்லி ஆறுதல சொல்றா. இப்படியே அன்னைக்கு நைட்டு முடியுது. காலையில விழிஞ்சதுமே எல்லாரும் அந்த போருக்காக தயாராகிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு காரி முழுசா ரெடி ஆகாதனால அவளை மட்டும் ஒரு ரூமுக்குள்ளே போட்டு பூட்டிட்டு மொத்த படையும் நம்ம ஹீரோட அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டா அந்த நேரத்துக்கு அவரு வந்துடுறாரு. நம்ம ஹீரோட ஆண்டியும், இத பாருப்பா நீ நினைக்கிற மாதிரி உன்னோட பொண்டாட்டிய நாங்க எதுவும் அந்த கதவு பக்கம் எல்லாம் ஒழிச்சு வைக்கல, அந்த இருள் அரக்கன் தான் உனக்கு வர வச்சிருக்கா, நான் சொல்றத கேளு சமாதானமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பய கேட்க மாட்டான். ரெண்டு குரூப்புக்கும் பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. அதுல அந்த சிங்கம் வந்து ஒரு முட்டும் முட்டும் பாருங்க, ஒருத்தன் பறந்து போய் எங்கேயோ உள்ளறான். இப்ப அந்த மலமாடு கூட நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கப்போ அவனோட அப்பா மட்டும் தனியா அந்த கதவை திறக்கிறதுக்காக போறத அவன் நோட்டீஸ் பண்றான். அதனால அவனை தங்கச்சி கூட மோத விட்டுட்டு அவனோட அப்பாவை தடுத்து நிப்பாடுறதுக்காக போறான். ஹீரோட அப்பாவும், நடா உன் அப்பனே எதிர்த்து நிக்கிற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டியா, அப்ப போட்டு பாத்திர வேண்டியதான்னு சொல்லிட்டு அப்பனுக்கும் மகனுக்கும் பெரிய சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க அப்பா கூட சண்டை போட்டு பாக்குறான். ஆனா அவரோட சக்தி பயங்கரமா இருக்கிறதுனால ஹீரோவால சுத்தமா சமாளிக்க முடியல. அப்ப அவரும் 10 ரிங்ஸ சர மாதிரியா நம்ம ஹீரோ மேல விட்டு எறிய அவனும் கையில உள்ள ஆயுதத்தை வச்சு தடுத்து நிப்பாட்டுறான். ஆனா அந்த ரிங்ஸோட சக்திக்கு முன்னாடி நம்ம ஹீரோவாலையே ஒன்னும் சமாளிக்க முடியல. அப்ப ஹீரோட அப்பா அந்த ரிங்ஸ வச்சு வயித்துல ஒரு பொக்குன்னு ஒரு குத்து குத்துவாரு பாருங்க. நம்ம ஹீரோ அங்க இருக்கிற சமுத்திரத்துல விழுந்துறான். அடுத்த என்ன, நம்ம ஹீரோட அப்பா அந்த கதவு கிட்ட தான் போறாரு. அவர் கையில வச்சிருக்கிற அந்த 10 ரிங்ஸ வச்சு அந்த கதவை உடைக்க பாக்குறாரு. ஆனா அவர் என்னதான் அந்த கதவை போட்டு குத்து குத்துன்னு குத்துனாலும் அந்த கதவு ஓபன் ஆக மாட்டேங்குது. ஆனா அந்த கதவுல இருக்கிற சின்ன கேப் வழியா அந்த இருள் அரக்கனோட ஆட்கள் எல்லாம் பறந்து வந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த அந்த ஆண்டியும், உன்னோட அப்பா அந்த கதவை ஓபன் பண்ணிட்டாரு, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்ல அந்த தடிமாட்டு பையன் சொல்றதை கேட்க மாட்டான். டேய் நான் சொல்றதை கேளுடா, அந்த மிருகத்தை யாராலுமே அழிக்க முடியாது, அது நம்ம மொத்த பத்தி சாகடிக்க போகுது அப்படின்னு சொல்ல என்ன கதை விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த மலமாடு சொல்றான். திடீர்னு இவங்களோட ஆட்கள்ல ஒருத்தனை அந்த மிருகம் அப்படியே அலேக்கா மேல தூக்கிடுது. அவனோட அந்த சோலை அது எடுத்துக்குது. அதுக்கப்புறமா தான் இவங்க சொல்றது உண்மை அப்படிங்கறத அந்த தடிமாட்டு பையன் புரிஞ்சுக்கிறான். இப்ப மனிதனோட அந்த ஆத்மாக்களை எடுத்துக்கிட்டு அந்த சின்ன சின்ன மிருகம் எல்லாம் உள்ள இருக்கிற அந்த இருள் அரக்கனுக்கு ஒரு உணவா கொண்டு போய் கொடுக்க அந்த
கதவு இன்னும் விரிசல் விட ஆரம்பிக்குது. அந்த ஹோட்டல்ல இருந்து எக்கச்சக்கமான கிரியேச்சர் உங்க கிராமத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான், மொத்த பெத்தோட சோழியும் முடிய போகுது அப்படின்னு பார்த்தா தண்ணிக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அந்த தண்ணிக்குள்ள இந்த டேலோ மக்கள் எல்லாம் கடவுளா நினைச்சு வணங்கிட்டு இருக்க அந்த டிராகன் உள்ள இருக்கு. பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கு, நீ தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அந்த டிராகன் கிட்ட உதவி கேட்டதுமே அந்த டிராகன் தண்ணியை விட்டு வெளியில வரும் பாருங்க பா, உடமே சிலுத்துரும் அந்த சீன். அப்படியே இப்ப அந்த கிராமத்தை அட்டாக் பண்ண வந்துட்டு இருந்த எல்லா மிருகத்தையும் இந்த டிராகன் கடிச்சு துப்பிடுது. இன்னும் நம்ம ஹீரோட அப்பா அந்த கதை உடச்சுட்டு இருக்கிற விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோ அவரை தடுத்து நிப்பாட்ட மறுபடியும் அவர் கூட சண்டைக்கு போறான். மறுபடியும் நம்ம ஹீரோ சொல்லி பாக்குறான், அப்பா நான் சொல்றத கேளுங்க, அம்மா அந்த கதவுக்குள்ள இல்லப்பா, இந்த சண்டையை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல என்னோட வழியில குறுக்க வராதான்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்துருது. ஆனா இந்த டைம் நம்ம ஹீரோ செம்ம தெளிவா இருக்கான், இவன் அம்மாவோட தற்காப்பு கலைய இவன் இப்ப செய்யறான். இத சண்டை போட்டுட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோட அப்பாவே நோட் பண்றாரு. ஏன்னா நம்ம ஹீரோட அம்மா அப்பா ஸ்டார்டிங் சீன்ல சண்டை போட்டப்பவே இந்த இடத்த நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. இந்த பக்கம் அந்த கிராமத்துல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கிரியேச்சரை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கப்போ அந்த டிராகன் தானே ஹெல்ப் பண்ணுது, அதனால அந்த டிராகனோட கண்ணை எல்லா மிருகமும் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. இதை பார்த்து நம்ம ஹீரோட இப்ப நம்ம ஹீரோ கிட்ட 5 ரிங்ஸ் இருக்கு, அப்பா கிட்ட 5 ரிங்ஸ் இருக்கு. நீ பெருசா நான் பெருசா பாத்துக்கலாம்டானு மரண காட்டு காட்டுகிறாங்க ரெண்டு பேரும். அப்ப ஹீரோட அப்பா கிட்ட இருக்கிற அந்த 5 ரிங்ஸும் கூட நம்ம ஹீரோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுது. நம்ம ஹீரோ மட்டும் நினைச்சிருந்தா அவன் கையில உள்ள அந்த 10 ரிங்ஸ வச்சு அசால்ட்டா அவனோட அப்பாவை தோக்கடிச்சிருக்க முடியும். ஆனா அந்த ரிங்ஸ தனியா தூக்கி போட்டான். அப்பா பிளீஸ் பா, நான் சொல்றத நம்புங்க, அம்மா அந்த கதவுக்கு பின்னாடி இல்ல. நீங்க சொல்றது ஒருவேளை உண்மையா இருந்தா அந்த வேலையை நானே செஞ்சிருப்பேனேப்பா, எங்களுக்கு நீங்க வேணும், தயவு செய்து நாங்க சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல நம்ம ஹீரோட அப்பாவுக்கு எவ்வளவு ஒரு லவ் இருந்திருக்கணும் பாத்துக்கங்க. யாரு சொல்றதுமே கேட்காம அவனோட மனைவியை காப்பாத்தணும் காப்பாத்தணும் அப்படிங்கறத வெறி மட்டும் இருக்கு பாருங்க. அப்ப திடீர்னு மறுபடியும் நம்ம ஹீரோட அப்பாவுக்கு அவரோட மனைவியோட சத்தம் கேட்க பார்த்தா அந்த கதவை உடச்சுக்கிட்டு அந்த மிகப்பெரிய இருள இருக்க வெளியில வந்துட்டான். அது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரத பாத்துட்டு டக்குன்னு அப்பா குறுக்க பூந்து ஹீரோவை காப்பாத்துறாரு. இப்ப இருள இருக்க நம்ம ஹீரோட அப்பாவை பிடிச்சுக்கிட்டான். அவரோட ஆத்மாவை உறிஞ்சு எடுத்துட்டு இருக்கப்போ அவர் கையில உள்ள அந்த 10 ரிங்ஸையும் பையன்கிட்டே கொடுத்துறாரு. பாவம் கண்ணு முன்னாடியே அப்பா இறந்து போனதுனால நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து அந்த இருள இருக்க நம்ம ஹீரோவை டார்கெட் பண்ண கரெக்டா அந்த டிராகன் வந்துடும். டிராகன் இப்ப அந்த இருள இருக்க கூட சமய சண்டை போட்டு இருக்கும். ஆனா அந்த டிராகனை எதிர்த்து அதால சண்டை போட முடியாதனால அதோட பவரை இன்னும் ஏத்திக்கிறதுக்கு அது கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அதை பார்த்த நம்ம ஹீரோ அந்த ஓட்டக்குள்ள இருந்து இன்னும் நிறைய சின்ன சின்ன கிரியேச்சர் வரக்கூடாது அப்படின்னு அங்க உள்ள பாறையை உடச்சு விட்டு அந்த மொத்த இடத்தையும் சீல் பண்ணிடுறான். இப்ப நம்ம ஹீரோட தங்கச்சிக்காரி அந்த டிராகனை ஓட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ அந்த டிராகனோட உடம்புல ஏத்துக்கிட்டு அவங்களும் இப்ப அந்த கிராமத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த இருள இருக்க கிராமத்தை தாக்குறதுக்கு முன்னாடியே அந்த டிராகன் தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வருது. கிராமத்து பக்கம் நெருங்க விடாம அந்த தண்ணிக்குள்ளேயே அந்த இருள இறக்கனை சிக்க வைக்குது. இப்ப அந்த இருள இறக்கனோட பவரை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அங்க இருக்கிற சின்ன சின்ன கிரியேச்சர் எல்லாம் அந்த மனுஷனோட ஆத்மாக்களை எடுத்துட்டு வந்து அந்த இருள இருக்க வாயில போடுறதுமே அதுக்கு இன்னும் பவர் அதிகமாயிடுது. அதனால அந்த நீர் வளையத்தை தாண்டி வெளியில வந்துருது. இப்ப அந்த டிராகனும் அந்த இருள இறக்கனும் நேருக்கு நேர் மோதிப்பாங்க பாருங்க. நம்ம ஹீரோவும் தங்கச்சிக்காரி அப்படியே பறந்து போவாங்க. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட தான் அந்த ரிங்ஸ் இருக்கு, அதை வச்சு ஈஸியா டேக்கிள் பண்றான். இப்ப கிராமத்துல உள்ளவங்களை கொல்லாம அந்த டிராகன் தானே தடுக்குது. அப்ப அந்த டிராகனையே போட்டு தள்ளிடலாம்னு சொல்லி அந்த டிராகனோட ஆத்மாவை இந்த இருள இறக்க உரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்த அந்த ஃப்ரெண்டுக்காரி அவதான் அம்பு விடலாம் ட்ரைனிங் எடுத்திருக்காளே, ஒரு அம்பா விடுவா பாருங்க, அந்த இருள இறக்கனோட கழுத்திலே போய் அது குத்திரும். இப்ப அந்த டிராகனுக்கு மறுபடியும் சக்தி வந்துருச்சு. அதனால அந்த இருள இறக்கன தண்ணியில போட்டு முக்கி நம்ம ஹீரோ அவன் கையில வச்சிருக்கிற அந்த 10 ரிங்ஸையும் அந்த மிருகத்தோட வாய்க்குள்ள அனுப்புறான். அனுப்புன கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரிங்ஸ் எல்லாம் தனித்தனியா ஒவ்வொரு பக்கமா பிரிஞ்சு வர அந்த அரக்கனோட உடம்பே சுக்குநூறா போயிடுது. அவனோட சோழியும் முடிஞ்சு. ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த கிராமத்தை காப்பாத்திட்டான். இந்த போர்ல இறந்த எல்லாத்துக்குமே இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அஞ்சலி செலுத்துற விதமா தண்ணிக்குள்ள அந்த மிதக்கரை விளக்க விடுறாங்க. அப்படியே அந்த டிராகனும் வெளியில வருது. அந்த இடத்தையே ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புது. அப்படியே சீனை கட் பண்ணா நடந்த இவ்வளவு விஷயத்தையும் நம்ம ஹீரோவும் கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்டும் ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஃப்ரெண்ட பாத்துருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட சொல்ல, என்ன கதை விட்டுட்டு இருக்கீங்களா, கனவு கனவு கண்டிக்கலான்னு சொல்லி மறுபடியும் இவங்க ரெண்டு பத்தியும் கலாய்க்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய போர்ட்டல் உருவாகுது. பார்த்தா நம்ம டாக்டர் சேஞ்சோட அசிஸ்டன்ட் தான் வராரு. ஏன்பா அந்த 10 ரிங்ஸ் உண்டு தான பாருக்கு, வா அதை பத்தி கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டலுக்குள்ள நம்ம ஹீரோவையும் அந்த ஃப்ரெண்டுக்காரையும் கூட்டு போறாரு. இங்க இருக்கிறவங்களையும் கூடவே அந்த ஃப்ரெண்டையும் பாருங்க, வாய பொழுதுட்டு பாக்குறானுங்க எல்லாம். நம்ம ஹீரோ வச்சிருக்கான் பாத்தீங்களா அந்த ரிங்ஸ், அந்த ரிங்ஸ் நம்ம ஹல்கும் கூடவே கேப்டன் மார்வலும் ஆராய்ச்சி பண்றாங்க. இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்படி அந்த படத்தை முடிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோட தங்கச்சி நம்ம ஹீரோட அப்பா நடத்திட்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த 10 ரிங்ஸ் அப்படிங்கிற அந்த அகாடமி, அந்த அகாடமிக்கு இப்ப அவளே தலைவியா மாறிட்டா. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.